பார்த்த சாரதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறது? பல பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. ஈர்ப்பு விதி அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னா, நம்ம எந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதிகாலை வேலை ரொம்ப 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 முக்கியமானது. பல பேருக்கு நான் அந்த பிரம்ம முகூர்த்தம் வீடியோ போடும் போதே ஒரு டவுட் இருந்தது, ஏங்க என்னங்க எல்லாருமே காலையில் எந்திரிக்கிற டைமே சொல்லிடுறீங்க, நைட்டு படுக்கிற டைமை சொல்ல மாட்டீங்களேங்க அப்படின்றாங்க. நான் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், யாரும் பார்க்கல, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். எந்த அளவுக்கு வேகமாக எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக தூங்குறது மிகவும் அவசியமானது. எல்லாரும் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் அவசியமாக, இது நார்மல் பர்சன்ஸ்க்கு. ஓரளவுக்கு ஆக்டிவாக செயல்படக்கூடிய பீப்புளுக்கு, நீங்கள் நார்மல் பீப்புளாகவே இருந்தாலும் 5-6 மணி நேரம் தூக்கம் மிகவும் போதுமானது. அதனால as earlier நீங்கள் சீக்கிரம் தூங்கிடுறது ரொம்ப 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 நல்லது. ஒரு 9 மணி அந்த மாதிரி தூங்கிட்டீங்கன்னா 9:10, 11, 1, 2, 3, 3:30 மணிக்கு நீ எந்திரிச்சிங்கன்னா அந்த டைம் நான் சொன்ன அந்த டைம் வந்துடும். ஸோ ஒரு 5-5.5 மணி நேரம் தூக்கம் போதுமானது. காலையில் எந்திரிச்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ பல பேர் இன்னொரு டவுட் வேற கேட்டிருந்தீங்க, எங்க காலையில் பேப்பர் போடுறவங்க பால் போடுறவங்கலாம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஏன் அவனுக்கு எல்லாம் வாழ்க்கையில நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு. இது ஒரு பெரிய டாபிக், பேசினா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல பதில் சொல்ல முடியாதுன்றனால தான் நேர்லயே சொல்றேன். இப்ப அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறாங்க எல்லாமே சரி, எந்திரிச்சு சும்மா இருக்கிறதுல மட்டும் ரிசல்ட் கிடைச்சிடாதுங்க. எந்திரிக்கும் போது உங்க உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரபோத மென்டாலிட்டிலேயே இருப்பீங்க. அரபோதைன்னா என்ன, அந்த தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை, இதுதான் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ங்கிறார் பத்திரகிரியார். அந்த தூங்காமல் தூங்கி இருக்கக்கூடிய அந்த சுகம் பெறக்கூடிய டைம்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருப்பீங்க. அந்த டைம்ல உட்கார்ந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க ஃபீல் பண்ணணும். அதை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இதை நான் என்னோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ண போறேன், இது எந்த அளவுக்கு நான் வந்து இதை சீக்கிரம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்ற அந்த விஷயத்த, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படுதோ அந்த விஷயத்த ப்ரிடாமினா அந்த அளவுக்கு டாமினா திங்க் பண்ணணும், நடந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பல பேர் பல வருடமா ட்ரை பண்ணிருப்பீங்க, கிராட்டிடியூட் ரைட்டிங் ட்ரை பண்ணன்றீங்க, ஒருத்தர் நடக்கலன்றீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்கு, இது எப்படி உண்மையா நடக்குமான்றீங்க, அந்த மாதிரி டவுட் இருந்தாவே 100% லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. 100% நம்பிக்கை இல்லைங்க, 200% நம்பிக்கை. நடந்து முடிஞ்சிருச்சு அந்த கான்ஃபிடன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஹையர் வைப்ரேஷன்ல அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரும், சீக்கிரம் வந்து சேரும். அதுக்கு நீங்க அந்த அளவு கண்டினியூவா அந்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டும்தான் அது பாசிபிளாக நடக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி, இந்த ஈர்ப்பு விதியை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன். தயம் டிவி தமிழ், கடனில் இருந்து வெளியே வர முடியவில்லை, தீர்வுக்கான வழிமுறைகள் குறித்து சொல்லுங்கள். பிரதர், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசினாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. நானும் கடன் பிரச்சனையில் இருந்தவன் தான், இருக்கிறவன் தான். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்கக்கூடிய லெவலில் இல்லை, சரிங்களா? கடன் வாங்காமல் இன்றைக்கி யாருமே கிடையாது. ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டாங்கனாவே முடிஞ்சு போச்சு, நீங்கள் கடங்காரன் ஆகிட்டீங்க. அந்த கிரெடிட் கார்டுக்காக நீங்கள் பதில் சொல்லி ஆகும். ஒரு 100 ரூபா ஒருத்தவங்ககிட்டருந்து வாங்கிட்டீங்கன்னாவே நீங்கள் கடங்காரன் தான். கடன் கடன் தான், அது எப்படி வாங்கினாலும் கடன் தான். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தெரியாமல் இவ்வளோ நாள் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க பிரதர். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரெண்டே வழி தான், ஒன்னு பணம் கொடுத்து செட்டில் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா கடங்காரங்க போனா போதும் உங்களை மன்னிச்சு விடணும். இது ரெண்டாவது விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப ரேரா நடக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், கடன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளை மீறி போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கடனை அடைக்கணும்னா என்ன தேவை? பணம் தேவை. பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா என்ன தேவை? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு அமையணும், கரெக்டுங்களா? இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது சின்ன விஷயம் கிடையாதுங்க, இதுதான் விஷயமே. பல சூட்சங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நல்ல திறமை இருக்கு உங்களுக்கு, ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், பல திறமைகள் இருந்தும் ஜெயிக்க முடியவில்லைன்றதுனா என்ன காரணம்? உங்களோட கர்ம வினைகள் செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் கிளியர்லி, யூ ஆர் இன் த நீட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் சப்போர்ட். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்னா என்ன? என்னால ஒரு விஷயம் முடியல, இப்ப இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கறது யாருன்னு பாக்கணும். இதுக்கு நீங்க இறைவன் பேர் எடுத்துக்கோங்க, நீங்க சித்தர்கள்னு எடுத்துக்கோங்க, ஹையர் லெவல் வைப்ரேஷன் எடுத்துக்கோங்க, காஸ்மிக் எனர்ஜின்னு எடுத்துக்கங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா கதறி கெஞ்சி கேட்கணும். சூட்சமே இதுதாங்க, நல்லா கவனிங்க இந்த மேட்டர். இது யாரும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க.
நீங்க கோவிலுக்கு போய் கேட்கறது ஒரு வகை. மேக்சிமம் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ சக்தி இருக்கும், ஆற்றல்கள் இருக்குன்றது ஒரு வழி. சித்தர் நெறிய ஃபாலோ பண்ணுங்க. நீ ஏன் அதை நான் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, சித்தர் கோவில்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் கூட்டமே போகவே போகாது. நீ அங்க போனீங்கன்னாவே தெரியும், ஜீவ சமாதிகளுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்து முக்தி அடைந்த இடத்துக்கோ, அவங்களோட மகா சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் கூட்டமே இருக்காது. குட்டியோண்டுதான் இருக்கு, ஆற்றல் நிலை அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய சகசிரால வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் சக்தியை தூக்கி நிப்பாட்டிட்டு மக்களுக்கு ஆற்றல், நம்ம வந்து இந்த உடலை விட்டு சென்றதுக்கு அப்புறமும் கூட இந்த உடலின் மூலியமாக நம்மளோட ஆற்றல் நிலையில மக்களுக்கு சேவை பண்ணணும்ன்றக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க. சோ நீ அணுக வேண்டிய சித்தர் கோயிலுக்கு போகணும். கருணையே வடிவானவங்க அவங்க. என்ன மாதிரி? உங்களை மாதிரி நம்ம நண்பர்கள் மாதிரி மனிதனாக இருந்து இறைநிலை அடைஞ்சவங்க. அப்ப நீ அவங்க கிட்ட போய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? கேட்கறதுலதான் விஷயமே இருக்கு. போறீங்க உட்காருறீங்க, இப்ப ஒரு மந்திரம் சொல்றீங்க, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரம் குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி விஷ்ணு குருவே நமக, நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, கேட்கறவருக்கும் பிரயோஜனம் இல்லை. எந்த தெய்வம் எனக்கு மந்திரம் சொல்லுன்னு கேட்கல. மந்திரம் சொல்லி இறைநிலை அடையலாம், அது வேற கான்செப்டா. நான் கவனிங்க, உணர்வு நிலையில கனெக்ட் ஆகணும் பிரதர். நீங்க எப்படி உணர்வு நிலையில கனெக்ட் ஆகுங்க? ஒரு மந்திரம் சொல்லும் போதே அந்த மந்திரம் நீங்களும் ஒன்னாயிடணும். அப்ப என்ன, இறைவான இப்படி ஆயிட்டேன் என்ன காப்பாத்துன்னு வாயில கேட்கக்கூடாது. வாயில கேட்டீங்கன்னா எந்த இறை சக்தியும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஹையர் வைப்ரேஷன் எல்லாமே உணர்வு நிலையில தான் செயல்பட்டு. அந்த உணர்வை நீங்க இழுக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த சித்தர்கிட்ட போய் உட்கார்ந்து உணர்வு நிலையில கனெக்ட் ஆகணும். இறைவா இப்படி ஆயிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு முடிஞ்ச கண்ணீர் விட்டு அழுதுருங்க. நீங்க அழுகிறது மட்டும்தான் இறைவனோட உடனே கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரே வழி. ஏன் தெரியுங்களா அழுக சொல்றேன்? ஒருத்தன் எப்ப கண்ணீர் விட்டு அழுகிறானோ அப்ப மட்டும்தான் அவனோட ஈகோ சுக்கு சுக்கா உடஞ்சு, சுத்தி யாரு இருக்கான்னு பார்க்காம அவனோட ஈகோ உடஞ்சு இறைவனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான கனெக்ஷன் கிடைக்கும். நீங்க அப்படி கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்க என்ன கேட்டீங்கனாலும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தெய்வம்ன்றது வேற, அது பரம்பொருள் சரிங்களா. குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது. அப்ப குருன்றவர் இறைவனோட ஆற்றலை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. கருணையே வடிவானவர், உங்களோட தலையெழுத்துல அப்படி ஒரு விஷயமே நடக்காதுன்னு இருந்தா கூட குரு பார்க்க கோடி நன்மைன்றாங்க. குருமார்கள் கிட்ட உட்கார்ந்து கத்தி கதறி அழுது கேட்டுட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு தனிமையில இருக்கீங்கன்னா இன்னும் கதறிய கூட கேளுங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு ஒவ்வொன்றா ஓபன் ஆகும். ஏன்னா கருணையே உருவமானவங்க. சோ இது கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் மனசார கேளுங்க, 200% நடக்கும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் ப்ரோ. அப்ப நீங்க கேட்கலாம்ல ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணுமோ கத்தி கதறி கேட்கலாம்ல ப்ரோன்னு. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை என்பது வேறு, ஒரு யோகியோட வாழ்க்கை என்பது வேறு. ஏன் அப்படின்னா, சராசரி மனிதர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது இருந்தா இப்படி இருந்துரும் அது இருந்தா அப்படி இருந்துரும்ன்ற அவங்களுடைய எண்ணங்கள்ல வேணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஆனா அது நான் தவறுன்னு சொல்ல, ஏன்னா அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் அனுபவிக்கணும் தேவைப்படும். ஆனா இப்போ பொதுவான யோகியல் மென்டாலிட்டில சரண்டர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, சரணாகதி நிலையில இருப்பாங்க. எனக்கு எது ஆனாலும் அதுக்கு சந்தோஷம் தான். எனக்கு 100 கோடி கிடைக்குதா சந்தோஷம், 100 கோடி லாஸ் ஆகுதா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாத்தையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. நாளைக்கு நான் 100 கோடி லாஸ் ஆனாலும் என்ன பத்திரமா கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு தாயான்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டதுனால எங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. என்ன எங்க வாழ்க்கையில வருதோ அதை அனுபவிச்சு கழிச்சு தீக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்போம். ஏன்னா ஒரு யோகியோட மாபெரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே பிறவியில்லா பெருவாழ்வாதான் இருக்கும். சராசரி மனிதர்களுக்கு இது பொருந்தாது. சோ இது தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்ட தயம் டிவி தமிழ் அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். சித்தர் நெறிய புடிங்க, சித்தர்களை புடிங்க. அவங்களால தலையெழுத்த மாத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. உங்களோட ஏரியா பக்கத்துலயே ஏதோ ஒரு வாழ்ந்த மகான்கள் அங்க சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. போங்க, கேளுங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. ஒரு டைம் கதறாதீங்க, ஒவ்வொரு டைம் கதறுங்க. கேட்கிற வரைக்கும் ஒரே விஷயத்த கதறுங்க. மெயினா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போங்க, அவங்களோட ஆற்றல் நிலை மிகவும் அதிகமாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.